அண்மைச் செய்தி. எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் வருத்தத்துடன் மாநிலங்களவையின் தலைவர் வெளியேறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, தற்போது மாநிலங்களவையில் நடக்கும் நிகழ்வுகள் குறித்த விவரங்கள். ஒலிம்பிக்கிலிருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக எதிர்க்கட்சிகள் தன்னுடைய தன்னை அவமதித்ததாக குறித்திருப்பது மாநிலங்களுடைய தலைவர் ஜெகதீப் தன்கர் அவையில் இருந்து வெளியேறியுள்ளார். மிக முக்கியமாக இந்த வினேஷ் போகத் விவகாரம் குறித்து மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா பதிலளித்த நிலையில் அவருடைய பதிலை ஏற்காமல் ஹரியானா எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பாஜகவுடைய எம்பிக்களும் எதிர்க்கட்சிகள் எம்பிக்களுக்கு எதிராக கோஷமிட்ட நிலையில் இரண்டு தரப்பிலும் கடுமையான அமளி ஏற்பட்டதை அடுத்து அவையினுடைய உறுப்பினர்கள் அவைத் தலைவரை மதிக்காமல் இதுபோன்ற அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே தனக்கு மிகுந்த மன வருத்தமானது ஏற்பட்டுள்ளது. இதனால் இதற்கு மேல் அவையினுடைய நடவடிக்கையில் நான் பங்கேற்க மாட்டேன் என்று கூறி அவருடைய இருக்கையிலிருந்து தற்போது வெளியே சென்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காலை முதலேயே வினேஷ் போகத்துடைய விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு நோட்டீஸ்கள் என்பது எம்பிக்கள் சார்பாக வழங்கப்பட்ட நிலையில் அந்த விவாதம் என்பது மறுக்கப்பட்டதை அடுத்து முதற்கட்டமாக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்து குறிப்பிடப்பட்டது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்து தொடர்ந்து அதன் பிறகு மீண்டும் அவைக்குள் வந்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டதால் இந்த ஒரு முடிவிற்கு அவர் வந்துள்ளதாக தற்பொழுது கூறப்படுகிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.